சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மாவீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பூக்க வீட்டெலாம் வாங்கி வச்சுருக்கோம். இந்த மண் கலவையை ஃபஸ்ட்டு வந்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு செடி வைக்க வசதியாக இருக்கும். மேலேயும் நம்ம வந்து காய்கறி செடி போட போகிறோம்னு சொல்லியிருந்தேன், அதுக்காக மண் தேவைப்படுது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கோக்கோ பீட் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு 5-6 செம்மண் மூட்டை வாங்கியிருக்கேன். மண் வந்து இங்கே இருக்குது, இதை எடுத்து அது மேலே போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சரியாக போதான். அப்பா வந்து எருவு அங்கே போயிருக்காரு, அதுவும் வாங்கிட்டு வந்தோம்னா இது எல்லாமே மேலே போட்டுட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்து அது மேலே போட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் அதுக்கப்புறம் இந்த சைடு பின்னாடி இடம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, கொய்யா மரம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் மரம் இது எல்லாத்தையுமே நம்ம பின்னாடி வச்சிடலான் இருக்கோம். வாழை மரம் இதெல்லாமே கொஞ்சம் மரமாகலாம் பின்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சௌகரியமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இத்தனை நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், போக்கோ பீட்டு அப்புறம் மண்ணெல்லாம் பத்தாது அப்படின்றதுனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மண்ணை எப்படி கலந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், நான் பைப்பில் போட்டுட்டு தண்ணி வந்து இந்த போக்கோ பீட்டு மேலே விடுறேன். கீழே வந்து ஒரு கவர் போட்டிருக்கேன், தர வேஸ்ட் ஆகலாம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் போட்டு ஊற வைக்கணும். நான் வந்து இப்படி ஏன் ஊற வைக்கிறேன் அப்படின்னாக்கா நல்லா வந்து சீக்கிரமாக ஊறிடும், அதனால் இப்படி வச்சு கொஞ்சமாக ஊற ஊற தண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா வந்து சீக்கிரமாக ஊறிடும். அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மேலே விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு தண்ணி விட்டுட்டுருக்குறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள், எல்லா கோக்கோ பீட்டையும் கிட்டத்தட்ட 10 வாங்கினேன். அது எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி பொறுமையாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி உடச்சி உடச்சி போக்கு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இதில் வந்து நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 100 150 லிட்டர் தண்ணி தேவைப்பட்டிருக்கும். இப்போ ஒரே ஒரு கோக்கோ பீட் போட்டிங்கனாலே 4-5 பக்கெட் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஊற வச்சு உடச்சி போட்டுக்கோம். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் மண் எடுத்து போட்டு கலக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாங்கள் கடகடன்னு எடுத்துன்னு வந்து இறக்கி போடுறதுக்காக இந்த சந்தில் இடம் இருந்தது எல்லா தொட்டியும் அப்படி இறக்கி போட்டுட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணி ஒவ்வொன்றையும் வைக்கணும். அதனால தான் இப்போ அந்த தொட்டி எல்லாத்தையும் வெளியே எடுத்தால் தான் நம்ம உள்ளே போய் தரையில் வைக்கிற செடியை நம்ம வைக்க முடியும். அது எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்து முடித்த உடனே தரையில் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இடத்துல என்ன வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரத்தை இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாழை மரம் இங்கே வச்சுட்டு முருங்கை மரத்தை நம்ம அந்த சைடில் தான் வைக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கரண்ட்டு கம்பெல்லாம் போகுது, அதனால் அந்த பக்கம் தான் வைக்க முடியும். அதனால் இங்கே வாழை மரம் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மரத்தை தொட்டியிலேருந்து எடுத்துட்டோம். எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ கொஞ்சமாக பள்ளம் தோண்டி அந்த இடத்துல வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம மண் கொட்டணும். கொதிருங்க அந்த மண்ணு, அப்படியே வயது அப்படியே விடா. இந்த வாழை மரத்தில் வந்து இந்த மாதிரி நல்லா மேலே வரைக்கும் மண் போடுங்க. சுற்றி மண்ணு நிற்க தண்ணி நிற்கிறதுக்கு இந்த மாதிரி தோண்டி எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் வந்து அது நல்லா வளரும். வந்து நம்ம வாழை மரம் வச்சுட்டோம்.
இதில் கொஞ்சம் கொஞ்சம் மண்புழு உரமும் போட்டுக்கலாம். ஒரு பாண்டளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து மண்புழு உரம் போட்டேன். அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாண உரம் போடுறோம். ரமேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி வைக்கிறதுக்காக கொஞ்சம் பள்ளம் தோண்டிட்டு வைக்கிறான் அப்படின்னு தோண்டிட்டு இருக்கோம். இது உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிமெண்ட் அந்த மாதிரி மண்ணு தான் இருந்தது. அதனால கொஞ்சம் தோண்டின உடனே நம்ம கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுக்கிற மண்ணை போட்டு அதுக்கப்புறம் செடி வைக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எருவும் மண்புழு உரமும் போட்டிருக்கேன். மருதாணி செடி வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் செடி பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வச்சாதான் காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கீழே வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் இருந்தது. இங்கே வந்தோடனே இந்த பக்கம் பின்னாடி சைடு வந்து நமக்கு இடம் இருக்குது. அதில் வந்து இந்த நெல்லிக்காய் செடி கீழே வச்சாச்சு. இந்த வாட்டி கண்டிப்பாக காய்ச்சோம். இந்த நூல்லாம் சுற்றின்னு இருக்கு, கட் பண்ணி எடுத்துருவோம். கொய்யா செடியை வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சிருந்தப்பவே நம்ம கொய்யாக்காய் வந்து செம்மையாக காய்ச்சிட்டு இருந்தது. எவ்வளோ காய் இங்கே வந்தப்புறமும் நம்ம எல்லா காயும் எடுத்துட்டோம். இப்போ ஒன்று ரெண்டு பிஞ்சு மட்டும்தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தரையில் வச்சோன்னா காய் வந்து கொஞ்சம் பெருசாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த செடி வந்தோட காய் வந்து நல்லா இவ்வளோ பெருசாக இருந்தது. நம்ம தொட்டியில் வச்ச தொட்டா என்னென்னு தெரியல, இத்தனை இத்தனை தான் காய்ச்சிட்டு இருந்தது. இந்த தடவை நம்ம கொய்யாக்காய் காய்க்கும் போது பார்க்கலாம் எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இதில் கொஞ்சமாக மண்புழு உரம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சாணி உரம். நமக்கு இங்கே வந்து சாணி உரம் வந்து கொஞ்சம் சீப்பாகவே கிடைக்குது. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மூட்டை நல்ல பெரிய மூட்டையே வந்து 100 ரூபான்னு கிடைக்குது. ஏன்னா இங்கே ஆடெல்லாம் நிறைய இருக்குது, அதனால் அது கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது நமக்கு. இதே நம்ம நர்சரியில் வாங்கணுன்னா சின்ன மூட்டையே 300 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. கலந்து கலரிட்டு
எல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் சாயங்காலம் தான் மேலே கொண்டு போனோம். எல்லா செடியும் இந்த பக்கத்தில் எல்லா செடியுமே நாங்கள் வச்சுட்டோம். கிட்டத்தட்ட 6-7 பேர்கிட்ட நாங்கள் வேலை பார்த்துக்கிறோம். இந்த செடி வைக்கிறதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலையும் வச்சாச்சு. மேலே வந்து மொட்டை மாடிக்கு மேலே வந்து காஞ்சிலாம் போனாங்க, மண்ணெல்லாம் நிரப்பி வச்சிருக்கோம். அந்த மண்ணெல்லாம் ரெடி ஆனவுடனே கொண்டு போய் இன்னும் ஒரு 2-3 நாளில் காய்கறி செடி எல்லாமே வச்சுக்கலாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி பின்னாடியும் செடியெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு பின்னாடி நான் காமிக்கிறேன். பாருங்கள் செம்ம சூப்பரான வேலை. இன்னைக்கு பயங்கர வேலை. வேலைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம். 7 மணிக்கு ஆரம்பித்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 ஆயிடுச்சு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செடியெல்லாம் வச்சுட்டு வரவே இவ்வளோ 1 hour ஆயிடுச்சு. கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து ரெடி பண்ணி மேலே எடுத்துப்போ வச்சுருக்கேன். இந்த வந்து லெமன் செடி வந்து ஏன் தொட்டியில் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் பின்னாடி வந்து இடம் வந்து அங்கே இருக்குது, க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. சப்போஸ் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வைக்கலாமே அப்படின்னு தொட்டிலேயே வச்சுட்டேன், கொஞ்சம் பெரிய தொட்டிலேயே. அதுக்கப்புறம் முருங்கை மரம், இது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் செடி, அதுக்கப்புறம் கொய்யா, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், அதுக்கப்புறம் மருதாணி, வாழை மரம், அது வரைக்கும் தான் இங்கே பின்னாடி வச்சுருக்கோம். அங்கே பின்னாடி வாழை மரம் வந்துட்டாலே அது கொச்ச கொச்சன்னு ஆகிடும். அதனால் சரி இது வரைக்கும் இந்த இடத்துல போதும், அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி கேன் வைக்கலாம், இடம் வேணும் அப்படின்றதுனால இங்கே இப்படியே முடிச்சிட்டோம். இது வந்து பில்டர் பூசி கொடுக்கல, நம்ம பூசலாம் அப்படின்னு யோசித்தோம். யோசித்தப்போ பார்த்திங்கன்னா சரி வேண்டாம், ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். நீங்களும் மாடி தோட்டமோ இல்லை சுற்றி உள்ள செடியோ வைக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் மண் கலவையில் பார்த்திங்கன்னா கோகோபீட் வந்து 10 கோகோபீட் போட்டிருக்கேன். மண்புழு வர 2 மூட்டை போட்டேன். அதுக்கப்புறம் செம்மண் வந்து 5 மூட்டை செம்மண் போட்டேன். மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கழிப்பு மண்ணாக தான் இருந்தது, அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மூட்டை போட்டிருப்பேன். எல்லாத்தையும் கலந்து இங்கே முன்னாடி அதுக்கப்புறம் தொட்டிலெல்லாம் அள்ளி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மேலே கொண்டு போய் காய்கறி செடி வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த வேலையோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் கேட்டிருக்கீங்க மண் கலவை வந்து சொல்லவே மாட்டேன்றீங்க அப்படின்னு, சொல்லக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நான் கலந்து முன்னாடியே வச்சுருவேன், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக செடி வைக்கிறதுக்காக போயிடுவேன். இன்றைக்கி வந்து கரெக்டாக வந்து 10 கோகோபீட்டு, 6 மூட்டை செம்மண், அதுக்கப்புறம் ஒரு 7-8 மூட்டைக்கு கழிப்பு மண், 2 மூட்டை வந்து மண்புழு வரும். இது எல்லாத்தையும் கலந்ததுட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 தொட்டிக்கு மண் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் நான் நிறைய மண் போட்டிருக்கேன், முன்னாடியும் நிறைய தொட்டி வந்து மாற்றியிருக்கேன். இவ்வளோ தொட்டிக்கும் நமக்கு வந்து மண் வந்துருச்சு. அதனால் இந்த அளவில் நீங்கள் போடலாம். இப்போ ஒரு 2-3 தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அந்த 2-3 தொட்டிக்குன்னா ஒரு கோகோ பீட்டை எடுத்திங்கன்னா 4 தொட்டிக்கு போடலாம். ஒரு கோகோ பீட்டுக்கு நீங்கள் வந்து 1.5 பாண்டு வந்து செம்மண் போடலாம். 3 பாண்டு வந்து நல்ல மண் இருந்தால் அந்த மண் போட்டுக்கலாம். அப்புறம் எரு வந்து 1 பாண்டு போட்டுக்கலாம். மண்புழு உரம் 1 பாண்டு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் கலந்திங்கன்னா கிட்டத்தட்ட 6 தொட்டிக்கு மண் நிரப்பி நீங்கள் செடி வைக்கலாம். இதுதான் அளவு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து இந்த செடிக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து பூக்கிறதுக்காக மருந்து அடிக்கலாம்னு இருக்கிறேன். அதுவும் அடிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே உள்ள செடிக்கெல்லாம் இன்னும் உரம் போடவே இல்லை, அதுவுமே போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.